குட் ஆஃப்டர்நூன் ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிசி ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸை பற்றின வீடியோ தான் அது. இது வந்துட்டு ஏற்கனவே சொன்னதான், புதுசாலாம் எந்த இதுவுமே இல்லை. என்னென்னா வந்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி வந்துட்டு இது ரோடு இன்ஸ்பெக்டர் இதுக்கப்புறம் என்னாகும் இதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு மெசேஜஸ் ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சரி, ஒவ்வொருத்தருக்கும் தனியாக சொல்ல முடியல அப்படின்ட்டு தான் ஒரு சின்ன இது வந்து வீடியோ வந்துட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு. என்ன இப்போ நடக்க போகுது அப்படின்னா, டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க கேஸை. டிஎன்பிசி சைட் ப்ளஸ் பி ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து போட்டதை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறதா வந்துட்டு எனக்கு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபர்தர் அப்பீல், ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு டாக் வந்துட்டு போய்கிட்டிருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும், சரிங்களா. இப்போ அவங்க அப்பீல் பண்ணுறது அது போயிட்டு அது எவ்வளோ டைம் ஆகும் அந்த இதெல்லாம் தெரியல. ஸோ என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட் என்னென்னா, கேஸ் போகிறதில் போயிட்டுருக்கட்டும், இதையே நம்பிட்டு உட்காந்துட்ருக்காதீங்க. ஓகே, ஸோ எப்படி வேணாலும் கேஸ் அவங்கது எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ இப்போ நான் கேஸ் போகிறதில் போகட்டும், பட் இதையே நம்பிட்டு இருக்காதிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருங்க. ஸோ ஜேடிஓ இப்போ விட்டுருக்கான், சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன், சர்வேயர் கம் டிராஃப்ட்ஸ்மேன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னு நிறையா போஸ்டிங், ஒரு நியர்லி 680 கிட்ட போஸ்டிங்ஸ் விட்ருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. ஏன்னா எப்படி வேணாலும் வரும் கேஸ் வந்துட்டு, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அது பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாதகமாக வரலாம், இல்லை ஐடிஐக்கு சாதகம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ யாராக இருந்தாலுமே வந்துட்டு இப்போ இப்போ ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே சரி, டிப்ளமோ பிஇ ஸ்டூடெண்ட்ஸாக யாராக இருந்தாலுமே சரி, இதையே நம்பிட்டு இருக்காதிங்க. ஓகே, ஜஸ்ட் மூவ் ஆன். ஓகே, அடுத்ததை வந்துட்டு பாருங்கள். அடுத்ததில் இந்த டிராஃப்ட்ஸ்மேன் ஐடிஐக்குமே வந்துட்டு டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் எல்லாமே இருக்குது. பிஇ டிப்ளமோக்கும் இது டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் ஜேடிஓ நிறைய இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் ஏஇ போஸ்ட்டே வந்துட்டு இருக்குது, சரிங்களா. அதனால் தயவு செஞ்சு இந்த கேஸை பற்றினா அப்படியே ரொம்ப போட்டு நோனாய். ஸோ ஒரு டீம் அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா. ஒரு சம் பீப்புள் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்காக வாட்ஸ்அப் குரூப்லாம் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் வச்சுங்க. பட் இதை ஃபுல்லாகவே நம்பாதீங்க, சரிங்களா. இதை ஃபுல்லாகவே நம்பிட்டு இருக்காதிங்க. ஸோ எனி திங் கேன் ஹேப்பன். ஓகே, இதர் அதான் சொன்ன மாதிரி பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதாகவும் வரலாம், ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதாகவும் வரலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டில். ஓகே, ஸோ இப்போ டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்தராக அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க, இதையே போட்டு அப்படியே ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்ருக்காதிங்க. நான் ரெண்டு மூணு பேர்லாம் பேசுகிறப்போ வந்துட்டு அவங்களாம் ரொம்ப இதை நம்பி இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, இதே இதாக வேறு எதுவும் பண்ணாமல். ஸோ அப்படி இருக்காதிங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அப்படியே மூவ் ஆகிட்டே இருங்க. ஓகே, இது வந்துச்சுன்னா நல்லது. ஓகே, இல்லையா அடுத்தது நமக்கு ஏதோ ஒன்று பெட்டராக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பாஸ் ஆன். ஓகே, ரொம்ப இதிலே ஸ்டிக் ஆன் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஓகே, தட் இஸ் வாட் ஐ ஹாவ் டு சே. ஓகே, படிங்க அடுத்ததுக்கு. ஸோ இந்த ஜேடிஓ இந்த சர்வேயர் இதுக்கு படிங்க, படித்து கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா 100 நாள் கிட்டத்தட்ட இருக்குது, கிட்டத்தட்ட நவம்பர் இதில் தான் வந்துட்டு எக்ஸாம். ஸோ இதாக செப்டம்பர் அக்டோபர் ஃபுல்லாக இருக்குது. இந்த இதில் இப்போ 15னா கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் 80 to 90 நாள் கிட்டே வரும். ஓகே, ஸோ அந்த டைமை யூஸ் பண்ண பாருங்கள். ஓகே, இது மேபி ஒரு நாளைக்கு வந்துட்டு மேபி இந்த கேஸ் இப்போ சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறாங்களா, அந்த கேஸ் இப்போ என்றைக்கு வருதோ அன்றைக்கி மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஓகே, ஸோ இது தான் நான் சொல்லணும்னு நினச்சது. படிங்க, ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம இதில் வந்துட்டு இப்போ பிஇ டிப்ளமோக்கு நம்ம ஜேடிஓ சிலபஸ் படி வந்துட்டு கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸ் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின அப்டேட் வந்துட்டு கொடுக்குறேன் சீக்கிரமே. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.